அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அக்டோபர் 7 என்னும் இந்த நாள் தமிழகத்தின் வரலாற்றில் முதன்மையான ஒரு நாள். வசந்தத்தின் இடிமுழக்கம் வானெல்லாம் கேட்ட நாள். திராவிடத்தின் போர் முரசம் திசையெல்லாம் ஒலிக்கத் தொடங்கிய நாள். ஆம், சென்னை சேத்துப்பட்டில் ஸ்பட்ராங் ரோடு என்று சொல்லப்படுகிற அந்த ஏரிக்கரையில் மிக பெரும் திரளான மக்களுக்கு முன்னிலையில் இரட்டைமலை சீனிவாசனார் தலைமையில் டிஎம் நாயர் ஆற்றிய அந்த உரை இந்த நாளில்தான் நிகழ்த்தப்பட்டது. அன்றைக்கு நிகழ்த்திய அந்த உரை இருக்கிறதே, அதுதான் திராவிடத்தின் முதல் முழக்கம் என்று நாம் சொல்ல வேண்டும். நீதி கட்சி தொடங்கி ஓர் ஆண்டை நெருங்கி கொண்டிருந்த நேரத்தில் அந்த கூட்டத்தை எம்சி ராஜா அவர்களும் ஜான் ரத்னம் அவர்களும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிக பெரும் திரளான கூட்டம். பிடி தியாகராயர் முன்னிலையிலே அந்த கூட்டம் நடைபெற்றது. அன்றைக்கு நாயர் அவர்கள் பேசிய அந்த உரைதான் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு, 104 ஆண்டுகளாகிவிட்டன, ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இன்றைக்கும் தேவையான உரையாக, நெஞ்சில் நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு உரையாக இருக்கிறது. அந்த உரையிலே தான் வகுப்பு வாரி உரிமையின் தேவையை அன்றைக்கு டிஎம் நாயர் மிக தெளிவாக எடுத்து சொன்னார். அதாவது, திராவிடர்களே வாருங்கள் என்று அறைகூவல் விடுத்து ஆரியத்தின் வேரறுக்க வாழ் எடுக்க முயன்ற நாள், தொடங்கிய நாள் அந்த நாள்தான். அன்றைக்கு ஆரிய சமூக அமைப்பு எந்த அளவுக்கு நம்மை கீழாக இழிவாக ஆக்கி வைத்திருக்கிறது என்று மக்களிடம் எடுத்து சொன்னார். ஒன்றை நாம் குறித்து கொள்ள வேண்டும். ஐயா பெரியார் அவர்களுக்கு முன்பே தமிழகத்தில் ஒலித்த முதல் குரல் டிஎம் நாயரின் குரல்தான். அதனால்தான் அவரை திராவிட லெனின் என்று இன்றைக்கும் நாம் அழைக்கிறோம். அவர் பெரியாருக்கு முன்பாகவே பிறந்தவர், காந்தியாருக்கும் ஓராண்டுக்கு மூத்தவர். அவர் இந்த நாட்டில் எப்படி இந்த திராவிட இயக்கம் இட வேண்டும், திராவிடர்கள் என்றால் யார் என்பதை விளக்கி சொன்னவர். நடேசனார் திராவிடர் என்றால் பார்ப்பனர் அல்லாதவர் என்பதை உணர்ந்துதான் 1913 மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்பதை திராவிடர் சங்கம் என்று மாற்றினார். ஆனால் 1916 இறுதியிலே தொடங்கப்பட்ட அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம், சுருக்கமாக நீதி கட்சி என்று அறியப்பட்டிருக்கிற அந்த கட்சியினுடைய சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் திராவிடர்களே என்கிற முழக்கத்தை நாயர் முன்வைக்கிறார். ஏன் திராவிடர்களே என்று அழைக்கிறார்? பார்ப்பனர் அல்லாதவர்கள், தமிழர்களில் பார்ப்பனர் அல்லாதவர்கள் யாரோ, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறவர்கள் யாரோ, அவர்களெல்லாம் திராவிடர்கள் என்னும் கருத்து உருவாக்கம் அன்றைக்கு நாயரின் உரையிலே தான் தொடங்குகிறது. அவர் ஒவ்வொன்றாக இந்த பார்ப்பனிய கூட்டம் பரப்பியிருக்கிற பொய்யுரைகளை அவர் வீழ்த்தி வெட்டி வீசுகிற கூட்டமாக அந்த கூட்டம் இருந்தது. அவர் சொல்லுகிறார், அவர் ஒரு சிறந்த மருத்துவர், இங்கிலாந்திலே இருக்கிற எடின்பரோ பல்கலைக்கழகத்திலே அவர் மருத்துவ பட்டம் பெற்று அதற்கு மேலாக காது மூக்கு தொண்டை சிறப்பு வல்லுநராகவும் படித்து பயின்று பட்டம் பெற்று இங்கிலாந்திலே பணியாற்றிவிட்டு 1897 தான் இந்தியாவுக்கு வருகிறார். இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவிலும் மருத்துவராக பணியாற்றுகிறார். டாக்டர் டிஎம் நாயர் சொல்லுகிறார், நான் மருத்துவத்துறையிலே படித்திருக்கிறேன், பணியாற்றியிருக்கிறேன், ஆனாலும் இந்த பார்ப்பனர்கள் ஒரு கதை சொல்கிறார்களே, அதை எந்த மருத்துவ அறிவியலும் இன்று வரையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன கதை சொல்கிறார்கள்? பார்ப்பனர் தலையிலே இருந்து பிறந்தவன், அடுத்தவன் தோளிலிருந்து பிறந்தான், இன்னொருவன் வயிற்றிலிருந்து பிறந்தான், கடைசியாக காலிலிருந்து பிறந்தான் என்று சொல்கிறார்களே, நான் அறிந்த மருத்துவத்தில் இதுவரைக்கும் குழந்தைகள் இப்படியெல்லாம் பிறந்ததே இல்லை என்று முதலில் சொன்னவர் டிஎம் நாயர்தான். எனவே எப்படிப்பட்ட பொய் புரட்டு பித்தலாட்டம் இந்த மண்ணில் பரப்பப்பட்டிருக்கிறது, இதனை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, இந்த மூட நம்பிக்கையை அறுத்தெறிய வேண்டாமா? கடவுளின் பெயரால், மூட நம்பிக்கையின் பெயரால் சாதி ஏற்றத்தாழ்வுகள் இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றனவே, அவற்றை அறுத்தெறிய வேண்டாமா என்கிற போர் முழக்கமாகத்தான் அன்றைக்கு நாயரின் உரை இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் பல எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். இன்றைக்கு நான் இவ்வளவு மருத்துவம் படித்திருக்கிறேன், பயிற்சி பெற்றிருக்கிறேன், மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என் ஊருக்கு போனால் ஒரு நம்பூதிரி பார்ப்பான், என்னை பார்த்து எடா நாயரே எப்படா இருக்க என்று தான் கேட்பான். அதற்கு காரணம் மதிப்பு கொடுக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு என்று கருதாத மனப்பாங்கு. என்னை மட்டுமா? அவர் இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்கிறார். எங்கள் ஊரில் சங்கரன் என்று ஒருவர் இருந்தார், சிறந்த வழக்கறிஞர். அவர் உயர் நீதிமன்றத்திலே நீதிபதியாக பொறுப்பேற்றார். அப்படி பொறுப்பேற்றதற்கு பிறகு தன் சொந்த ஊருக்கு வந்தார். ஒரு நம்பூதிரி பார்ப்பனர் அவர் வீட்டு வாயிலில் நின்று அவரை பார்த்து, எடா சங்கரா ஹைகோர்ட்டு ஜட்ஜ் ஆகிட்டியாமே
என்று கேட்கவும் அவர் வெளியில் ஓடி வந்து, ஆமாம் சாமி, உங்கள் ஆசீர்வாதம்தான் என்று சொல்லி அவர் காலில் விழவுமான ஒரு காட்சியை எடுத்து காட்டுகிறார். எனவே அறிவுக்கு படிப்புக்கு எந்த மதிப்பும் இல்லை. பிறப்பால் யார் உயர்ந்தவன், பிறப்பால் யார் தாழ்ந்தவன் என்று இவர்கள் தீர்மானித்து கொண்டு, நீ என்ன படித்தால் என்ன, எவ்வளவு பெரிய பதவிக்கு போனால் என்ன, நாங்கள்தான் பிறப்பினால் இந்த சமூகத்திலே உயர்ந்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே, இந்த சமத்துவமற்ற நிலையை போக்க வேண்டாமா என்று அவர் கேட்கிறார். அன்னிபெசன்ட் சமையாரை மிக கடுமையாக தாக்குகிறார். அன்னிபெசன்ட் என்பவர் அயர்லாந்திலே பிறந்தவர், ஆனாலும் இந்தியாவிலே வந்து அவர் அரசியல் செய்கிறார். ஹோம் ரூல் மூமெண்ட், தன்னாட்சி என்று ஒரு போலி தன்னாட்சியை கேட்கிறார். இந்தியர்களுக்காக வாதாடுவது போல பேசுகிறார், ஆனால் முழுக்க முழுக்க பார்ப்பவர்களின் பக்கத்தில் நிற்கிறார். எனவே அவரை கடுமையாக டி எம் நாயர் எதிர்த்து பேசுகிறார். ஆன்டிசெப்டிக் என்று தன்னுடைய மருத்துவ மொழியிலேயே ஒரு இதழையும் மாத இதழையும் டி எம் நாயர் நடத்தினார். அந்த பெயரே எவ்வளவு பொருத்தமானது பாருங்கள். அழுகி போன புண்ணுக்கு எதிராக மருத்துவ சிகிச்சை, நான் வெறும் மருத்துவன் இல்லை, சமூக மருத்துவன் என்பதை நிலைநாட்டுவதற்காக அந்த பெயரில் ஒரு ஏட்டையும் நடத்தினார். அது மட்டுமல்லாமல் இங்கிலாந்து முழுவதும் போய் நமக்காக, வகுப்புவாரி உரிமைக்காக, இட ஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து பேசியவர் டி எம் நாயர்தான். ஒரு முறை இங்கிலாந்திலே பேசி கொண்டிருந்தபோது நடந்த நிகழ்ச்சியை அந்த ஏரிக்கரை உரையிலே டி எம் நாயர் குறிப்பிடுகிறார். நான் இங்கிலாந்தில் லண்டனில் ஆங்கிலேயர்களே கூடியிருக்கிற ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போது ஒருவர் குறுக்கிட்டு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி என்றால், நான் சொன்னதற்கு மறுப்பாக ஒன்று கேட்கிறார். நான் சொன்னேன், இந்தியாவிலே மிக குறைந்த எண்ணிக்கையிலே, வெறும் 3% இருக்கிற பார்ப்பனர்கள்தான் அரசாங்கத்தின் பல பதவிகளையும் பெற்று ஆங்கிலேயர்களுக்கு அடுத்த நிலையிலே இருக்கிறார்கள், இது சமூக நீதிக்கு எதிரானது என்று சொன்னேன். உடனே அங்கே இருந்த லார்ட் ஹாம் என்கிற ஒருவர் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள், எல்லா பெரிய பொறுப்புகளிலும் பார்ப்பனர்கள்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் வைஸ்ராயினுடைய ஆலோசனை குழுவில் இருக்கிற பி என் சர்மா பார்ப்பனர் அல்லாதவர் தானே, நீங்கள் ஏன் அதை குறிப்பிடவில்லை என்று கேட்டபோது நாயர் தனக்கே உரிய பாணியிலே விடை சொன்னார். பி என் சர்மாவா, நான் பம்பாயிலே கப்பல் ஏறுகிற வரையில் அவர் பார்ப்பனராகத்தான் இருந்தார், அதற்கு பிறகு மாறினாரா என்று தெரியாது என்கிறார். அதற்கு அடுத்த வரியிலே சொல்கிறார், ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், யாரும் அங்கே சாதி மாற முடியாது, மதம் மாறலாம், மத வேலியை கடக்கலாம், சாதி வேலியை தாண்டுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதுதான் இந்து சமூக அமைப்பு. இந்து மதம் என்றாலே சாதிகளினுடைய தொகுப்பு தான். எனவே பி என் சர்மா பார்ப்பனராக பிறந்தார் என்றால் சாகும் வரை பார்ப்பனர், செத்ததற்கு பிறகும் அவருடைய பரம்பரை பார்ப்பனர்கள்தான், யாரும் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதை சொல்கிறார். எனவே பார்ப்பனர்களினுடைய ஆதிக்கத்தை ஆங்கிலேயர்களுக்கு எடுத்து சொல்லி வகுப்புவாரி உரிமை தமிழர்களுக்கு வேண்டும் என்று எடுத்து காட்டியவர்தான் டி எம் நாயர். அந்த கூட்டத்தில் பேசுகிற போது, நம்முடைய கட்சியில் இல்லை என்றாலும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒரு 4-5 பேர் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் என்று டி எம் நாயர் குறிப்பிடுகிற போது அவருக்கு எவ்வளவு தொலைநோக்கு இருந்திருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் யாருடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிடுகிறார், குறிப்பாக 4 பெயர்களை சொல்கிறார். ஒருவர் நம்முடைய தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தர முதலியார், சேலம் வரதராஜல நாயுடு, ஈவே ராமசாமி நாயக்கர், தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை. இந்த எல்லா பெயர்களிலும் சாதி ஒட்டி கொண்டிருக்கிறது, சாதி பெயர் இருக்கிறது, தவிர இதிலே சாதி உணர்வு இல்லை. எனவே அவர் குறிப்பிட்ட 4 பேர் வரதராஜல் அவர்கள், தந்தை பெரியார், நம்முடைய செக்கெழுத்த செம்மல் வாவுசி, தெருவிக்கா, இந்த 4 பேரும் காங்கிரஸ் கட்சியிலே தான் இருக்கிறார்கள், ஆனாலும் நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள், பார்ப்பனர் அல்லாதவர்களுக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற கருத்தை 1917 சொல்கிறார். 19 பிறகுதான் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் ஈடுபட்டு 26 தான் சுயமரியாதை இயக்கம் வருகிறது. ஆனால் அதனை முன்கூட்டியே நாயர் தெரிவிக்கிறார். இத்தனை தெளிவான நம்முடைய டி எம் நாயர் அவர்கள் இங்கிலாந்துக்கு போனார், மாண்டேகு செம்ஸ்போர்டை சந்தித்தார். மாண்டேகு தன்னுடைய குறிப்பில் எழுதுகிறார், டி எம் நாயரினுடைய பேச்சு அழுத்தமானது, எளிமையானது, இனிமையானது, ஆனால் அவருடைய தோற்றம்தான் கொஞ்சம் அச்சுறுத்துவதாக இருக்கிறது என்று எழுதுகிறார். டி எம் நாயர் 6.5 அடி உயரம், அடர்ந்த மீசை, ஒரு முறுக்கான தோற்றம். எனவே தான் மாண்டே எழுதுகிறார், அவருடைய பேச்சு எளிமையாக இனிமையாக இருக்கிறது, தோற்றம்தான் கொஞ்சம் அச்சுறுத்துவதாக இருக்கிறது என்று. அவர் மறுபடியும் இங்கிலாந்துக்கு போனார்.
இங்கிலாந்தினுடைய கூட்டு கூட்டத்தில் பேசுவதற்கு, நாடாளுமன்றங்களினுடைய கூட்டு கூட்டத்தில் பேசுவதற்கு டி எம் நாயருக்கு அழைப்பு வந்தது 1919 ஜூலை மாதம் 19 தேதி அங்கு அவர் பேசுவதாக இருந்தது. ஜூன் மாதத்திலேயே அவர் இங்கிலாந்து சென்றடைந்து விட்டார். ஜூலை 19 பேச வேண்டும். ஆனால் அவருக்கு இருந்த சர்க்கரை நோய் காரணமாக உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். அன்றைக்கு ஜூன் 17 தேதி அவருக்கு தோன்றியது, ஜூலை 19 நாம் நாடாளுமன்றத்திற்கு போக முடியுமோ முடியாதோ, என்னுடைய குறிப்பை எடுத்துக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்டபோது ஆங்கில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு ஜூலை 18 தேதி அவரிடத்திலே போய் பேச வேண்டிய குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம், ஒருவேளை 19 தேதி அவர் நாடாளுமன்றத்திற்கு வர இயலவில்லை என்றால் இந்த பேச்சை ஒளிபரப்பி விடலாம் என்று கருதினார்கள். ஆனால் ஜூலை 17 தேதியே டி எம் நாயர் இறந்து போய்விட்டார் என்பது தமிழர்களுக்கு, வகுப்பு வாரி உரிமைக்கு, சமூக நீதிக்கு விழுந்த ஒரு பேரிடியாக ஆகிப்போயிற்று. 51 வயதில் டி எம் நாயர் இறந்து போனார். திராவிட இயக்க வரலாற்றில் 3 பேருடைய மரணம், 60 வயதுக்கு உள்ளான அந்த மரணங்கள் நம்மை ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு உள்ளாக்கின. 51 வயதில் டி எம் நாயர், 52 வயதில் 1940 ஏடி பன்னீர்செல்வம், 59 வயதில் 1969 பேரறிஞர் அண்ணா, மூவரும் 60 வயதுக்கு உள்ளாகவே இறந்து போன திராவிட இயக்க போர் வீரர்கள். ஆனாலும் அவர்கள் இயற்றிய ஊட்டிய அந்த உணர்வு இன்னமும் மிச்சம் இருக்கிறது. அதனால்தான் 104 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஏரிக்கரை உரையை இன்றைக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். நாளைக்கு இன்னொருவன் பேசுவான். ஒன்றை நாம் நம்பலாம். என்ன, கடைசியாக இவர்கள் சொல்வார்கள், டி எம் நாயர் மலையாளிதானே என்பார்கள். ஆம், அவர் மலையாளிதான். ஆனால் எதை நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும், டி எம் நாயர் மட்டும் தமிழர் இல்லை என்று சொல்லாதீர்கள். யார் யாரெல்லாம் தமிழர் இல்லை என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. இந்தியாவிலே சமூக நீதிக்காக முதல் முதலில் குரல் கொடுத்த ஜோதிராவ் பூலேயும் சாவித்திரிபாய் பூலேயும் தமிழர்கள் இல்லை. அதனை நடைமுறைப்படுத்திய தன்னுடைய சமஸ்தானத்தில், கோல்காப்பூர் சமஸ்தானத்தில் நடைமுறைப்படுத்திய சாகு மகராஜ் தமிழர் இல்லை. இன்னமும் சொன்னால், இந்த உலகத்திற்கு பொது உடைமை கொள்கையை தந்த கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் லெனினும் தமிழர்கள் இல்லை. நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிற பல்லாயிரக்கணக்கான பொருள்களை கண்டுபிடித்து தந்த விஞ்ஞானிகளில் 199 பேர் தமிழர்கள் இல்லை. ஒருவர் தமிழரா இல்லையா என்பதை விட அவருடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய தத்துவங்கள், அவருடைய சித்தாந்தங்கள் தமிழர்களுக்கும் உலக மனிதர்களுக்கும் பயன்படுகின்றனவா இல்லையா என்பதுதான் முக்கியம். டி எம் நாயரினுடைய அந்த உணர்வு, அந்த உரை இன்றைக்கும் பயன்படுகிறது, இன்றைக்கும் தேவைப்படுகிறது. நம்முடைய நோக்கமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், திராவிட இயக்கத்தின் கொடி, இன்றைக்கு நாம் தூக்கி பிடித்திருக்கிற திராவிட இயக்கத்தின் கொடி என்றென்றும் தாழாமல் அடுத்தடுத்த தலைமுறைகளில் நம் பிள்ளைகளின் தோள்கள் தாங்கும். பிள்ளைகளின் பிள்ளைகள் திராவிட இயக்கத்தை எடுத்து செல்வார்கள். திராவிடம் வெல்லும், ஆரியம் வீழும், பார்ப்பனியம் தாழும், சமூக நீதியும் சமத்துவமுமே என்றென்றும் வெல்லும். நன்றி, வணக்கம்.